ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்யலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு பாதி ப்ரோக்கலியை இந்த மாதிரி ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், எடுத்து வடிகட்டிட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரோக்கலி சேர்த்துடலாம். கூடவே 1 கப் அளவுக்கு கிரேட்டட் கேரட்டு, அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பைண்ட் பண்ணுறதுக்காக நான் கடலை மாவு சேர்க்குறேன், 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கலாம். இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இதில் இருக்க தண்ணியே போதும் நமக்கு. இந்த கேரட்டில் ப்ரோக்கலியிலேருந்து வர தண்ணியே போதும். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். பாருங்கள், மாவு இப்படி தான் இருக்கணும், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு ஷேப் பண்ணுறதுக்கு வரும். இப்போ கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே தட்டிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணால் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான் நான் அப்படி பண்ணுறேன். இந்த மாதிரி பேட்டி மாதிரி தட்டிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு ஒரு இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஓரமாக வச்சுடுங்க. அப்போ தான் இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே அந்த மாவோடு ஒட்டி உதிராமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சு எடுத்துடலாம். நம்ம மாவு உருட்டி வச்சுட்டு கையாலேயே பிரெட் க்ரம்ஸையும் அள்ளி தூவும்போது பிரெட் க்ரம்ஸ் வந்து ஈரமாயிடும், அப்புறம் நிறைய பிரெட் க்ரம்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து மேலே தூவி விட்டால் பிரெட் க்ரம்ஸ் வீணாகாதுங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக 15 மினிட்ஸ்க்கு வச்சிடலாங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து உதிராமல் இருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன், உங்களுக்கு தேவைன்னா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹாட் ஆனதும், போட்ட உடனே இந்த மாதிரி பபுள் வரணுங்க, அந்த அளவுக்கு ஹாட் ஆனதும் நம்ம உருட்டி தட்டி வச்சுருந்ததெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்புறம் மேலே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளெல்லாம் வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டு திருப்பி விட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. ப்ரோக்கலி வந்து ரொம்ப ஹெல்தி, அதை நம்ம வந்து குழம்பு வச்சாலும் இல்லை பொரியல் பண்ணாலும் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். ஒரு ப்ரோக்கலி டேஸ்ட்டு, ஒரு வாசம் அப்படியே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ப்ரோக்கலி வாசனை கொஞ்சம் கூட வராதுங்க. சில பேருக்கு ப்ரோக்கலி வாசனை பிடிக்காது, அதனால தான் அப்படி சொல்கிறேன். ப்ரோக்கலி வாசனை கொஞ்சம் கூட வரல நம்ம கேரட்லாம் சேர்த்துருக்கிறதால. நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.